தந்தை மகன் தூயாவியாரன் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அனைவரும் அமர்வோம். இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று பொது காலத்தின் 16 ஞாயிறு. இன்றைய ஞாயிறை மூத்த குடிமக்கள் அல்லது தாத்தா பாட்டிகளின் தினமாக கொண்டாட நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறிவுறுத்துகிறார். காரணம், அன்னை மரியின் அன்பு பெற்றோர்களும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாத்தா பாட்டியுமான புனிதர்கள் சுவக்கின் மற்றும் அன்னாளின் பெருவிழாவினை ஜூலை 26 அன்று நாம் கொண்டாடுகின்றோம். இவர்கள் முதிர் வயதிலும் ஆபிரகாமை போல் கடவுளை மட்டுமே நம்பி வாழ்ந்தவர்கள். திருமணமாகி 20 ஆண்டுகள் குழந்தை பேறு இல்லாத சாபத்தை தங்களின் ஜெபத்தாலும் நோன்பினாலும் இறைவனிடம் போராடி கொடையாக பெற்று கொண்டவர்கள். தங்களின் சொத்தை 3 பகுதியாக பிரித்து எருசலேம் ஆலயத்திற்கும் ஏழைகளுக்கும் தங்களின் தேவைக்கும் என பகிர்ந்தளித்தவர்கள். அன்னை அன்னாளை பல்வேறு துறவர சபைகள் பாதுகாவலியாக கொண்டுள்ளது. மேலும் இவர் இல்லத்து அரசிகள், பேறுகால வேதனையில் இருப்போர், படிக்கும் பிள்ளைகள், சுரங்க தொழிலாளர்கள் போன்ற பல்வேறு சூழலில் வாழும் மக்களுக்கு பாதுகாவலியாக இருக்கிறார். புனித ஜெரோம் புனித அன்னாளை பற்றி கூறுகையில், இறை அருளால் கனி ஈந்த மகிமையின் மரம், ஒளி சுடர்கள் உதயமாகும் வானம், தூய ஆவியின் ஆலயம், குழந்தை பேரில்லாதவர்களில் பேறு பெற்றவர், அன்னைக்கு அன்னையானவர் என்று புகழாரம் சூட்டுகிறார். இத்தகைய உயர் மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய புனிதர்களின் பெருவிழாவில் நம் வீட்டில் வாழும் பெரியோர்களின் மதிப்பையும் அவர்களின் உடனிருப்பையும் கொண்டாட நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். கொரோனா என்னும் தீ நுண்மி நம்மையும் நம் சமூகத்தையும் புரட்டி போட்ட நேரத்தில் முதியோர் பலர் தனிமையிலும் நோயிலும் வதைப்பட்ட சூழலில் நான் என்றும் உன்னோடு இருக்கின்றேன் என்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறுதி வார்த்தைகளை வாழ்வாக்கும் விதமாக ஜூலை 4 தாத்தா பாட்டிகளின் தினமாக ஏற்படுத்தினார். மூத்த குடிமக்கள் என்போர் முடிந்த மட்டும் பிறருக்காக தங்களையே இழப்பவர்கள், பிறரை அழகுபடுத்த தங்களின் அழகை இழந்தவர்கள், அழுக்காறு அற்றவர்கள். இவர்கள் அனுபவம் நிறைந்த ஞானிகள். இந்த பின்னணியை கொண்டு அமைவதே இன்றைய பெருவிழா. எனவே புனிதர்கள் சுவக்கின் மற்றும் அன்னாளை போற்றி வாழ்த்துவது போல் நம்மோடு வாழும் பெரியவர்களை மதிப்போம். அவர்களின் ஆன்மீகம், அனுபவம், அறிவின் ஆழம் இவற்றை அழியா சொத்தாக ஏற்போம். அவர்களுக்கு காட்டும் அன்பும் மரியாதையும் இறைவனுக்கே செய்யும் உன்னத பணி என்பதை ஏற்று வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குவோம் என்கிற சிந்தனையோடு இத்திருப்பலியில் இணைந்து செபிப்போம். பிரின்ஸ்கன் தந்தீர்கள். பின்வரும் கருத்துக்களுக்காக இந்த திருப்பலி ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறார்கள். மறித்த ஆரோக்கிய மேரி அவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், மறித்த மங்கலக்ஷ்மி அவருடைய 5வது ஆண்டு நினைவு நாள் என்று அவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் நன்றி திருப்பலியாக தாசை அலெக்சாண்டர் குடும்பத்தினரும், மறித்த ஆசீர்வாதம் இன்று 16வது நினைவு நாள் என்று அவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், மறித்த மரிய ஆரோக்கியம் ராயர் ஞானமேரி அவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், மறித்த ஜோஸ்மின் தெரேசா ஆண்மையிலை பாற்றிக்காக சந்தியாக ஃபாத்திமா மேரி அவர்களும், நன்றி திருப்பலியாக சந்தியா ஃபாத்திமா மேரி புனித சூசிய பிறகு நன்றியாகவும், மறித்த ஏ சீவியர் இன்று 24வது ஆண்டு நினைவு நாளுக்காகவும், முத்திரிகை ஸ்தலத்து அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நன்றி திருப்பலியாக கிறிஸ்டன் ஜூலியஸ் இன்று 4வது ஆண்டு பிறந்த நாளுக்காகவும்,
மரித்த குருக்கள் மற்றும் கண்ணீருடைய ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும், மரித்த ஏ ராபர்ட் இன்று பிறந்த நாள் நினைவாகவும், மரித்த ரோசி தேவசி இன்று முதலாம் ஆண்டு நினைவுளால் என்று அவருடைய ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும், மரித்த மரிய சூசை மிக்கேலம்மாள் அவருடைய ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும், மரித்த சின்னப்பன் சந்தன மேரி அவருடைய ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும், மரித்த பாலகிருஷ்ணன் ரஜினி அவருடைய ஆன்மை ரஞ்சினி அவருடைய ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும் நன்றி திருப்பலியாக ஜோன் ஜோஸ்பின் அவர்கள் உடல் உள்ள சுகம் வேண்டியும் பேரப்பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் நன்றி திருப்பலியாக உதயச்சந்திரன் விண்ணரசி அவர்களும் மரித்த இருதய ராஜராஜன் அவருடைய ஆன்மையிலை பாற்றிக்காக ரீதா மைக்கேல் அவர்களும் நன்றி திருப்பலியாக ரீதா மைக்கேல் குடும்பத்தினரும் நன்றி திருப்பலியாக ரொசாரியோ அனிதா அவர்களும் மரித்த பிரான்சிஸ் சேவியர் செவத்தியம்மாள் சூசைமேரி அவருடைய ஆன்மையிலை பாற்றிக்காகவும் நன்றி திருப்பலியாக சொல்வேந்தன் 12 ஆண்டுகள் கழித்து கிடைத்த குழந்தை பாக்கியத்துக்கு நன்றியாக வெற்றி இன்பரசி அவர்களும் நன்றி திருப்பலியாக ஏஞ்சல் அவருடைய 18th பிறந்த நாள் என்று ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மற்றும் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக நமது பங்கை சார்ந்த அனைத்து தாத்தா பாட்டிகள் முதியோர்களுக்காக இந்த திருப்பலியிலே நாம் ஒப்புக் கொடுத்து ஜபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று நமது குற்றங்களை எண்ணி மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பு வேண்டி இந்த திருப்பலியிலே தகுந்த உள்ளத்தோடு பங்கேற்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். வானதூதர் புனித நடைமுறையும் சகோதர சகோதரிகளையும் எனக்காக எல்லாமுள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மேலான மாஜி பொருட்டு உமக்கு நன்றி கூறி
இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம்மடியார்களாகிய எங்களின் உம் அருள் கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். எம் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாயிருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஓற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சியுரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறேன். மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும் போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறேன். அதை அறிந்திருந்தும் செருக்குச்சோரை அடக்குகிறேன். நீர் ஆற்றல் மிக்கவராயிருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறேன். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறேன்.
ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல் புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனித நேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வழியாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கின்றீர். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. மாறாதது மாறாதது உன் அன்பு மாறாதது.
தாமே நமக்காக பரிந்து பேசுகிறார். திருத்துதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறை வசனங்கள் 26 முதல் 27 வரை. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சிகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்களோடு இருப்பாராக. மத்தை எழுதிய தூயின செய்தியிலிருந்து வாசகம். மத்தையின் செய்தி 13 இறை வாக்கியங்கள் 24 முதல் 30 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமைகளையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இன்று நாம் தாத்தா பாட்டிகள் தினத்தோடு புனிதா சுவக்கின் அன்னாள் விழாவையும் கொண்டாடுகின்றோம். எனவே நான் மறையறை தூங்குவதற்கு முன்பு நமது மாதவரம் புனித அன்னாள் சபையை சார்ந்த அந்த அருட்கண்ணியர்கள், அந்த நவக்கண்ணியர்கள் ஒரு சிறிய நாடகம் போல அன்னாளுடைய கதையை நடித்து காட்டுவார்கள். பின்பு நான் மறையறையை தொடர்கின்றேன். Praise the Lord.
வருகின்ற ஜூலை 26 அன்னை மரியாவின் அன்பு பெற்றோர்களாம் புனிதர்கள் சுவக்கீன் மற்றும் அன்னமாள் திருவிழா. இவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள சென்னை புனித அன்னாள் சபையின் நவக்கன்னியர்கள் இதோ. அன்னம்மாள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் பிறந்த அழகும் அன்பும் உள்ள மகளாக செல்வ செழிப்புள்ள பிள்ளையாக இருந்தால் இவளை யூத முறைப்படி வளர்த்தார்கள் அவரின் பெற்றோர். அன்னம்மாள் என்றால் அருள் என்பது பொருள். சுவக்கீன் தாவீதின் குலத்தில் பிறந்தவர். இவர் பெரிய ஆட்டு மந்தையும் செல்வ செழிப்பு உடையவர். சுவக்கீன் என்றால் கடவுள் தயார் செய்கிறார் என்பது பொருள். சுவக்கீனுக்கும் அன்னமாளுக்கும் திருமணம் நடைபெற்றது. இல்லற வாழ்வை இனிதே துவங்கினர். அன்று வாழ்ந்த யூத தம்பதியினர் அனைவரும் மீட்பர் ஒருவர் பிறப்பார் என எண்ணி எந்த தீச்செயலுக்கும் இடம் கொடாமல் தூய்மையோடு வாழ்ந்தார்கள். தூய்மையாக வாழ்ந்தால் மட்டுமே மீட்பர் பிறப்பார் என்பது அன்றைய இளம் பெண்களின் நம்பிக்கை. சுவக்கீன், சுவக்கீன். என்ன அன்னம்மாள்? இன்று நம்முடைய பண்டிகை நாள். நாம் எருசலேம் சென்று பலி செலுத்திவிட்டு வருவோம். செல்லலாம் அன்னாள். இருவரும் எருசலேம் தேவாலயத்திற்கு செல்கின்றனர். இன்று யூதர்களின் முக்கியமான பண்டிகை. எருசலேம் ஆலயம் பக்தர்களால் நிரம்பியிருந்தது. காணிக்கைகளும் பலிகளும் குவிந்து கொண்டிருந்தன. இத்தம்பதியினரும் பலி செலுத்த போகும்போது அந்த ஆலயத்தின் பெரிய குரு தடுத்து நிறுத்தினார். அன்னாள், நீ ஒரு மலடி. இது கடவுளின் பெரிய சாபம். எனவே நீ பலி கொடுக்க சட்டத்தில் இடமே இல்லை. இங்கிருந்து போய்விடு. அன்னாலும் சுவக்கீனும் கூனி குறுகி கதறி அழுகின்றனர். கடவுளே, ஆபிரகாமுக்கு முதிர்வதில் குழந்தை வரம் கொடுத்தீர். எல்கானாவின் மனைவி அன்னாவுக்கு சாமுவேல் என்ற தெய்வ குழந்தையை கொடுத்தீரே. என்னை மட்டும் சோதிப்பதே. அன்னாள் மற்றும் சுவக்கீனின் கதறல் ஆலயத்தின் சன்னிதானம் வரை எதிரொலித்தது. மீண்டுமாய் அன்னாள், கடவுளே, சாமுவேலின் தாய் உமக்கு வாக்குறுதி அளித்தது போல் நானும் உமக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். எனக்கும் ஒரு மகவு பிறந்தால் அதை கோவிலில் உமக்கே காணிக்கையாக அர்ப்பணிக்கிறேன் என்று கதறினார். அந்த வார்த்தைகளுக்காக காத்திருந்தார் போலும் கடவுள் புன்னகை பூத்தார். வீட்டிற்கு சென்ற பின் இருவரும், சுவக்கி, என் மனம் மிகுந்த துயரத்தில் உள்ளது. திருமணமாகி 20 ஆண்டுகள் ஆகியும் கடவுளின் கருணை ஏன் நம் மீது படவில்லை? எல்லோரும் கூறுவது போல் நாமும் கடவுளின் துன்பத்திற்கு ஆளாகி விட்டோமா? அன்னாள், கவலைப்படாதே. கடவுள் நம்மை அன்பு செய்பவர். அவர் குறித்து வைத்துள்ள அனைத்தும் நம் வாழ்வில் தகுந்த காலத்தில் நிறைவேறும். எனவே விடாமுயற்சியுடன் இறைவனிடம் மன்றாடுவோம். இதன் பின் சுவக்கீன் தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று 40 நாட்கள் நோன்பிருந்து இறைவனிடம் ஜெபித்து வந்தார். அப்போது வானதூதர் அவருக்கு தோன்றி, சுவக்கீன், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் மனைவி ஓர் மகவை பெற்றெடுப்பார். அன்னம்மாவுக்கும் வானதூதர் தோன்றி அதே செய்தியை சொன்னார். அன்னாள், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நீ ஓர் மகவை பெற்றெடுப்பாய். வானதூதர் கூறியவாறே 10 மாதத்தில் ஓர் மகவை அன்னாள் பெற்றெடுத்தாள். அவர்தாம்
மரியா. அண்ணா, நம்மிடம் உள்ளவற்றை பகிர்ந்து வாழ்வதென்பது நம் குலமரபு. அவ்வாறே செய்யலாம் என ஆசிக்கிறேன். இதே சிந்தனைகள்தான் என் மனதில் நிழலாடி கொண்டிருந்தது. நம் சொத்தை மூன்று பகுதிகளாக பிரிப்போம். முதல் பகுதியே எருசலேம் திருக்கோவிலுக்கும், இரண்டாம் பகுதியே ஏழைகளுக்கும், மூன்றாம் பகுதியே நமக்கும் என வைத்துக் கொள்வோம். அப்படியே செய்வோம். உடைமைகளை பகிர்வதில் மட்டுமல்ல, இவர்கள் நன்றி நிறைந்த தம்பதியர்களும் கூட, அவற்றை காட்சியில் காண்போம். சுவைக்கின் கடவுளுக்கென நாம் கொடுத்ததோ மூன்றில் ஒரு பங்கு. ஆனால் கடவுள் நமது வேண்டுதலை கேட்டு நமது சாபத்தை நீக்கியதோடு நமது வேண்டுதலுக்கு இணங்க யாரும் தர இயலாத அன்பு மகள் மரியாவை தந்துள்ளார். எனக்கும் பெரும் மகிழ்ச்சியே. கடவுள் தந்த நம் அன்பு மகள் மரியாவை கடவுளுக்கே அர்ப்பணிப்பேன் என நான் வேண்டுதல் செய்தேன். அந்த பொருத்தனையை நாம் நிறைவு செய்ய வேண்டும். மிக்க மகிழ்ச்சி அண்ணா. இவர்கள் இறைவனின் தாயை பெற்றெடுத்த பாக்கியமுள்ள தம்பதியினர். நல்ல மரம் நல்ல கனிகளையே தரும் என்றார் நம் ஆண்டவர் இயேசு. முதிர் வயதில் தாங்கள் பெற்ற முத்தான கனியையும் இறைப்பணிக்காய் அர்ப்பணித்த இத்தம்பதியர் வாழ்த்துதலுக்கும் வணக்கத்திற்கும் உரியவர்களே. மரியா தூயவராக மாசற்றவராக கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். நமது திரு அவையின் தலைவர் திருத்தந்தை பிரான்சிஸ் புனிதர்கள் சுவக்கின் மற்றும் அன்னாள் இவர்களின் திருவிழா நாளின் நினைவாக ஜூலை மாதம் நான்காம் வாரத்தை தாத்தா பாட்டிகளின் ஞாயிறாக கொண்டாட அழைப்பு விடுக்கிறார். நம் வீட்டில் உள்ள வயது முதிர்ந்த பெற்றோர்கள் அனைவரும் நமது மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரியவர்கள். அவர்களை தனிமைப்படுத்தக்கூடாது. அவர்களிடமிருந்து நம்மையும் நம்மிடமிருந்து அவர்களையும் பிரிக்கும் எல்லா தீயவற்றையும் முற்றிலுமாக அழித்து அவர்களிடம் மிகுந்த அன்பும் பாசமும் காட்ட வேண்டும் என அறிவுறுத்துகிறார். தாத்தா பாட்டிகளின் தினமான இன்று நமது வீட்டில் வாழும் பெரியவர்களிடம் ஆசீர் பெறுவோம். அவர்களுக்காக இறைவனிடம் தொடர்ந்து இவ்வழியில் ஜெபிப்போம். முடிந்தவர்கள் அனைவரும் எழுந்து நிற்போம். மூத்த குடிமக்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும் விதமாக நமது கரங்களை ஆலயத்தின் பீடத்தை நோக்கி உயர்த்தி இப்பாடலோடு இணைந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவே, உன் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவே. உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு இன்றும் இருப்பேன். உன்னை கைவிடாமல் நம்ம குட்டி அருட்சகோதரிகளுக்கு கைதட்டி ஒரு நன்றி சொல்லிக்கலாமா? தேங்க்யூ சிஸ்டர்ஸ். அவங்க விட்டதுலேருந்து நான் தொடங்குறேன். அண்ணாவில் ஆரம்பித்து தாத்தா பாட்டிகள் தினத்தில் வந்து முடித்தாங்க. இன்றைக்கி நம்ம பங்கில் ரெண்டையும் சேர்ந்து கொண்டாடுறோம். நம்ம பங்கில் ரெண்டு சபைகள் இருக்காங்க. புனித அண்ணால் பெயரை தாங்கி மாதவரத்தில் நமது அண்ணால் சபையும், இங்கே உள்ள செயின்ட் ஆன்ஸ் ஆஃப் லூசன் எங்கள் ஆஸ்பத்திரி ஸ்கூல், அவங்க எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிறோம். திருவிழா வந்து 26ஆம் தேதி நம்ம இன்றைக்கி நம்ம பங்கில் கொண்டாடுறோம். அவங்களுக்காக வேண்டிக்கிறோம்.
முதியவர்கள் தாத்தா பாட்டிகள் அப்படின்னு வந்தாலே யாருக்கு தான் வயசாக விருப்பம் இல்லையா? எல்லாருமே எப்படியாவது வயசை குறைக்க தான் ட்ரை பண்ணுவோம். எப்படியாவது கலர் கலர் அடித்து கொஞ்சம் நடக்க முடியலனாலும் வேகமாக நடக்கிற மாதிரி இப்படி காட்டிக்கிட்டு நானும் சின்ன சின்ன பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிக்கிறது. ஆனால் வயசாக ஆக ஒன்று ஒன்றா வரும், ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எவ்வளோ நாளைக்கு தான் மறைக்கிறது இல்லையா? ஒரு சில பேருக்கு ஞாபக மருதிலாம் வந்துடும். இப்படி தான் ஒரு தாத்தா பாட்டி ரெண்டு பேருக்கு ரொம்ப ஞாபக மருதி ஆயிடுச்சு. அவங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க டாக்டர்கிட்ட. டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நாங்கள் ரெண்டு பேருமே அடிக்கடி மறந்து போயிடுறோம், என்ன செய்கிறது? அவர் என்ன செய்வார்? டாக்டர் வயசாயிடுச்சு, அவர் இருந்தாலும் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. சரி ஒன்று செய்யுங்க, உங்களுக்கு எதெல்லாம் எப்போ செய்யணும்னு தோணுதோ எழுதி வச்சுக்கோங்க, மறந்துடுதில்ல. அதில் எழுதி வச்சுட்டு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்கு பேர் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுப்பார். சரி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வீட்டில் இருந்து தாத்தா இங்கே வெளியில் கிளம்புவார். வெளியில் போகிறவர், நான் வெளியில் போகிறேம்மா, உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு கேட்பார். அவங்க உடனே, ஆமாம் வெளியில் போகிறீங்களா? ஆமாம், ஒரு எழுதி வச்சுக்கோங்களேன், டாக்டர் தான் சொன்னார்ல, நீங்கள் மறந்துடுவீங்கன்னு. இல்லை இல்லை, நீ சொல்லு, அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். இவங்க உடனே, ஒரே ஒரு லக்ஸு சோப்பு அவ்வளோதானே, இதை போய் எழுதிக்கிட்டு இருப்பாங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போவார். கொஞ்சம் தூரம் போன ஒரு திருங்க கூப்பிட்டு, ஏங்க அங்கே வாங்க, இன்னொரு ஒரு ரொம்ப நாளாக வாங்கன்னு நினச்சேன், ஒரு சென்சடைன்னு டூத்பேஸ்ட் ஒன்று எழுதி தான் வச்சுருங்களேன், மறந்துடுவீங்க. அவர், இல்லை இல்லை அதெல்லாம் ஞாபகம் இருக்கும், என்ன ஒரு லக்ஸு சோப்பு சென்சடைன் டூத்பேஸ்ட் அவ்வளோதானே, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அவர் திரும்ப போனவரை கூப்பிட்டு, இருங்க வெறும் டூத்பேஸ்ட் மட்டும் போதுமா? அப்படியே ஒரு கோல்கேட்டு டூத் ப்ரெஷ்ஷு. ஆ சரி, அவ்வளோதானே, ஒரு லக்ஸு சோப்பு ஒரு சென்சடைன்னு டூத்பேஸ்ட்டு கோல்கேட்டு ப்ரெஷ்ஷு அவ்வளோதானே. வீட்டு திரும்ப போனவரை கூப்பிட்டு, இருங்க இருங்க, ரொம்ப நாளாக நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னோட அந்த லிப்ஸ்டிக்கில் அந்த பிங்க் கலர் லிப்ஸ்டிக் காலியாக போச்சு, அந்த பாட்டிக்கு பாருங்கள், அப்படி அதையும் ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்களேன். சரி சரி அவ்வளோதானே, என்னென்ன லக்ஸு சோப்பு சென்சடைன் டூத்பேஸ்ட்டு கோல்கேட் டூத் ப்ரெஷ்ஷு என்ன கலரு? பிங்க் கலர் லிப்ஸ்டிக்கு. சரி நீங்களே ஞாபகம் வச்சுருக்கீங்க. அப்புறம் அப்படி போனவரை திரும்ப கூப்பிட்டு, இருங்க இருங்க, இன்னும் ஒன்றே ஒன்று மிச்சம், என்னது? அப்படியே இந்த ஒரு ஐப்ரோ போடுறதுக்கு அந்த பென்சிலு, அவ்வளோதானே, சரி வாங்கிட்டு வந்துடுறேன். என்னென்ன லக்ஸு சோப்பு சென்சடைன் டூத்பேஸ்ட்டு கோல்கேட் டூத் ப்ரெஷ்ஷு பிங்க் கலர் லிப்ஸ்டிக்கு ஒரு ஐப்ரோ பென். சரி ரைட்டு, அவ்வளோதான். அவர் போயிட்டார் தாத்தா. போயிட்டு ஒரு மணி நேரம் கழித்து வேகமாக வந்தார். ஒரு கவரை தூக்கிட்டு வந்து, இந்தா நீ வாங்கிட்டு சொன்னது. அந்த பாட்டி உள்ளே திறந்து பார்க்குறாங்க, உள்ளே இட்லி இருக்குது. ஐயோ ஐயோ, நாங்கள் அந்த பாட்டி இதுக்கு தான் உங்களை எழுதிட்டு போங்க எழுதிட்டு போங்கன்னு. நான் இதையாக வாங்கிட்டு சொன்னேன். ஆமாம், நீ மூணு இட்லி வாங்கிட்டு சொன்னேன். சரி பாவம், நல்லா சாப்பிடுவேன்னு நாளாக வாங்கிட்டு வந்தேன். சரி சாப்பிட்டதே தூங்க அப்படின்றார். இதுக்கு தான் நான் உங்களை இட்லியாக வாங்கிட்டு சொன்னேன், ரெண்டே ரெண்டு தோசை வாங்கிட்டு வாங்க போதுன்னு தானே சொன்னேன் அப்படின்னு அந்த பாட்டி. வயசாகிட்டா இப்படி தான் இல்லை? வயசாகிட்டா ஒன்று ஒன்றா வரும். ஒரு சில பேருக்கு பயங்கள் வரும், நோய்கள் வருமோ, இப்படி ஞாபகம் வருதி வருமோ, இல்லை பிள்ளைங்க பார்த்துக்கிடுவாங்களா பார்த்துக்க மாட்டாங்களா, பேர பிள்ளைங்க நம்மளை மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்களா இருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு துணை இருப்பார். எசாயா இறை வாக்கினர் புத்தகத்தில் 46வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இருக்கும். எசாயா 46 4வது வசனத்தில், உங்களுக்கு வயது முதிர்ந்தாலும் உங்களுடைய தலைமுடி நரைக்க துவங்கினாலும் நான் உங்களோடு இருப்பேன், உங்களை தூக்கி சுமப்பேன். அதில் உங்களுக்கு வயசானாலும் பரவாயில்ல, நான் உங்களோடு இருப்பேன், உங்களுக்காக துணை இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு உறுதி சொல்லியிருக்கார். அதனால் அந்த நம்பிக்கையோடு எதுக்கும் பயப்படாதீங்க. வயசாகிறது எல்லாருக்கும் தான் ஆகும். எல்லாருக்கும் வயசாகிறதுல நம்ம சந்தோஷப்படணும், கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அட்லீஸ்ட் இத்தனை ஆண்டுகள் வயசாகிற வரைக்கும் என்னை கடவுள் வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். பல கஷ்டங்கள் வரலாம்,
குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம், சமுதாயத்தில் வரலாம். நம்ம வயது முதிர்ந்தவர்களாக கூட இறைவன் நம்மை ஆசீர்வதித்து உயிரோடு வைத்திருக்கின்றார். அதற்காக நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இந்த நாளில் நம்ம தாத்தா பாட்டிகள் தினத்துக்கு நான் சொன்னது போல் போப்பாண்டவர் இதை 62 வருஷம் ஆச்சு, இது 3வது வருஷம் கொண்டாடுறோம். இந்த வருஷம் நமக்கு போப்பாண்டவரை கொடுத்த தலைப்பு அதான் இங்கே போட்டிருக்கோம். லூக்கான செய்தி 1:50 என்ன தலைப்பு இந்த வருஷம் போப்பு நமக்கு கொடுத்த தலைப்பு? தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அதான் இந்த ஆண்டு போப்பாண்டவர் நமக்கு இந்த தாத்தா பாட்டிகள் தினத்திற்காக கொடுத்த தலைப்பு. இஸ் மெர்சி இஸ் ஃப்ரம் ஏஜ் டு ஏஜ். தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அதான் இது வந்து எந்த இடத்துல இந்த நற்செய்தி பகுதி வருதுன்னு தெரியுமா? எந்த இடத்துல? அன்னை மரியா வந்து யாரை பார்க்க போவாங்க? எலிசபெத் அம்மாவை பார்க்க போவாங்க. அங்கே வந்து மகிழ்ச்சியோடு பாடக்கூடிய அந்த பாடல்லாம் வருது இல்லையா? அன்னை மரியாள் வந்து ஒரு சின்ன வயசு பிள்ளை. அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைகிட்ட தான் வானதூதர் கப்ரியேல் தோன்றி உனக்கு ஒரு குழந்தை பெற்றெடுக்க போகிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் யார்? எலிசபெத் அம்மா. அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? சின்ன பிள்ளையா பெரியவங்களா? அவங்க பெரியவங்க, பெரியவங்க. அதில் அன்னை அந்த இளம் வயது மரியாள் பெரியவரான ஒரு எலிசபெத் அம்மாவை சந்தித்து தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அப்படின்னு பாடிய பாடல். அதனால் இளம் வயதினருக்கும் மூத்தோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை உருவாக்கவே இந்த தலைப்பை நான் கொடுத்தேன் அப்படின்னு போப் பிரான்சிஸ் நமக்கு சொல்லியிருக்கார். போப்பாண்டவர் இளம் தலைமுறையினரும் பெரியவர்களை பாதுகாக்க வேண்டும். அதே போல் இந்த வருஷம் என்ன என்ன சிறப்புனா, நம்ம கத்தோலிக்க திரு அவையில் இளையோர் மாநாடு நடக்கப்போகுது. உலக அளவிலான இளையோர் மாநாடு எப்போனா ஆகஸ்ட் மாதம் வர, அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வர லிஸ்பன்ற நகரில் போர்ச்சுகல் நாட்டில். அதுக்கும் இதுக்கும் ரொம்ப தொடர்பு. அந்த இளையோர் மாநாட்டுக்கும் போப்பாண்டவர் எழுத்து தலைப்பு இந்த பகுதியிலிருந்து தான், லூக்கான செய்தி 1:39 அந்த எலிசபெத் அம்மாவோட செய்தி கேட்டவுடனே அன்னை மரியாள் விரைந்து சென்றார் அப்படின்னு. அதனால் ரெண்டுக்கு இளைய தலைமுறையினருக்கும் மூத்தோர்களுக்குமான தொடர்பு இருக்கணும் அப்படின்றது தான் இந்த தலைப்பு. அதனால் இந்த நாளில் நம்ம மூத்தவர்களுக்காக, நம் தாத்தா பாட்டிகளுக்காக ஜெபிப்போம். இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களும் உங்களுக்கு இருக்க கடமை என்ன? சிறியவர்களுக்காக, இளைய தலைமுறைகளுக்காக நாம் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதே போல் திருப்பாடல் 71 திருப்பாடல் 18வது வசனத்தில் இருக்கும், ஆண்டவரே என் வயது முதிர்ந்த காலத்தில் அடுத்த தலைமுறையினருக்கு உன்னுடைய சிறப்பை பற்றி எடுத்து சொல்லும் வரை என்னை கைவிட்டு விடாதே. அடுத்த தலைமுறையினருக்கு உன்னுடைய சிறப்பை பற்றி எடுத்து சொல்லும் வரை என்னை கைவிட்டு விடாதே அப்படின்ற ஒரு ஜபம். அதான் உங்களுக்குரிய கடமை. பெரியவர்களுக்கு உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற அந்த ஒரு ஞானத்தை, அறிவை, உங்களுக்குரிய பண்பை இந்த சிறுமிகளுக்கு, இளைய தலைமுறையினருக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். உங்களோடு அது போயிடக்கூடாது. அதுதான் பெரியவர்களுக்குரிய கடமை. நீங்கள் அதை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகணும். இளைய தலைமுறையினிட்ட, இந்த சிறுவர்கள்ட்ட கொடுத்துட்டு போகணும். அடுத்து எல்லாரும் ஒரு நாள் வயசாக தான் போகிறோம் எல்லாருக்குமே. அடுத்தடுத்து அது நம்மளுடைய பாரம்பரியம் தொடரணும். அதனால் இளையவர்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் எல்லாரும் பெரியவர்களுக்கான மதிப்பை கொடுக்க வேண்டும், அனைவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதே இந்த நாளின் கருத்து. நாம் தொடர்ந்து நமது பங்கில் உள்ள அனைத்து தாத்தா பாட்டிகள் பெரியோர்களுக்காகவும் ஜெபிப்போம். அனைவருக்கும் மரியாதை செலுத்துவோம். அனைவரையும் வணங்குவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே நம்புகிறேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது மீட்பின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட அனைவரும் இங்கு கூட வந்துள்ளோம். வாழ்வு அழைக்கும் இவ்வூற்றுகளிலிருந்து உலகம் அனைத்துக்கும் நிறை ஆசை வழங்க வேண்டும் என எல்லாம் உள்ள கடவுளை மன்றாடுவோமாக. என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவிசாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். தாயாய் எம்மை காப்பவரே இறைவா, எம் திரு அவையின் தலைவர் பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், இருபால் திருவரத்தார் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் விசுவாசிகளின் ஆன்மீக வளர்ச்சிக்காக எடுக்கும் அனைத்து காரியங்களும் உமது விருப்பத்தின்படி அமைந்திட, காலத்தின் சூழல்களை நன்கு அறிந்து ஞானத்தோடு செயல்பட ஆற்றல் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்கள். நீதியின் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் ஏழைகள், நலிந்தவர்களின் மேல் தனிப்பட்ட கவனம் செலுத்தி பாதுகாத்திடவும், அவர்களும் மனித மாண்போடு நடத்தப்பட முறையான திட்டங்களை முன்னெடுக்கும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் உனக்கு ஆசீர் வழங்குவேன், உன் பெயரை சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். அன்பின் இறைவா, தாத்தா பாட்டிகளின் தினமாகிய இன்று எம் வீடுகளிலும் முதியோர் இல்லங்களிலும் வாழும் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆபிரகாமை ஆசிர்வதித்தது போல் இவர்களையும் இவர்களின் சந்ததிகளையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து இவர்களை முது பராமரிப்பிலும் பாதுகாவலிலும் வைத்து காத்திடவும், நல்ல உடல் உள்ள ஆன்மீக நலம் தந்து வாழ்வித்திடவும் வரவேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நரை திரண்டவருக்கு முன் எழுந்து நில், முதிர்ந்தவர் முகத்தை மதித்து நட, உன் கடவுளுக்கு அஞ்சி வாழ். வழிநடத்தும் இறைவா, படிக்கும் பிள்ளைகள், இளையோர், இளம் தம்பதியினர் அனைவரும் தங்கள் வீட்டில் ஒரு பெரியவர் இருப்பது உமது கொடை என்பதை கருதி மிகுந்த மரியாதையோடு நடத்தவும், அவர்களின் இயலாமையை பெரிதுபடுத்தாது கனிவோடும் அன்போடும் பராமரிக்கும் நல்ல மனம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர், உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொழிக்கின்றனர். கருணையின் இறைவா, இன்றைய ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்று ஜெபிக்கும் எம் அனைவரையும் ஆசீர்வதியும், எங்களது அனுதின வாழ்வில் நாங்கள் அலகைக்கும் அதன் தூதர்களுக்கும் கீழ்ப்படியாமல் எங்களிடம் உள்ள தேவையில்லாத தீய குணங்களை அடியோடு களைந்து நல்ல பிள்ளைகளாகவும் இறையரசை கட்டி எழுப்பும் நல்ல காரியங்களில் எங்களின் உள்ளத்தையும் உடலையும் தயார் செய்து உம்மை மட்டுமே எம் வாழ்வில் பிரதிபலிக்கும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் மக்களுக்கு உமது அருள் இரக்கம் துணை நிற்க வேண்டுமென வேண்டுகிறோம். அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை உமது வல்லமையால் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Thank you.
சகோதர சகோதரிகளை, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் தமது தூய திறன்களுக்காகவும் முத கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசை வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள உம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றித்திருக்க திருவுளமானே, இவ்வாறு உம் மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான உம் திரு அவையாக திகழச் செய்தே, இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்தே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தே மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. கலிலே
ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊன்று. ஆகவே உம்முடைய ஆவியை புழைந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையழைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்க நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே நான் உங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரம் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் முது திரு அவை நினைவு கூர்ந்தளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் குறிப்பாக இன்று எங்கள் பங்கை சார்ந்த அனைத்து தாத்தா பாட்டிகள் முதியோர்கள் அனைவரையும் உமது திரு அவையில் அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும்
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றெழும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரம் வரல உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண் நோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அழித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் அருளும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். Thank you.
இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்மை அன்பு செய்கிறவர், அன்பு செய்ததற்காக அனைத்தையும் செய்து காட்டியவர். இறைவனுடைய அன்பு விருந்துக்கு இன்று அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். துன்பம் நான் ஏற்கவா பிற
இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இந்த நாளிலே நாம் அனைவரும் இங்கு குறிப்பாக நமது பங்கை சார்ந்த அனைத்து தாத்தா பாட்டிகள் முதியோர்களுக்காக இந்த நாளை சிறப்பாக கொண்டாடினோம். எல்லாருக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்து நம்ம கலவரி எழுப்பி வாழ்த்து தெரிவிச்சுக்கலாமா? இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லை, இளைய தலைமுறைகள் இல்லை. அவங்க ஒரு சில நேரத்தில் உங்களை மறந்துருக்கலாம், சரியாக கவனிக்காமல் இருந்திருக்கலாம். இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் தொடர்ந்து அவங்கள அன்பு செஞ்சு அவங்களோட உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய ஜபத்தை எப்பவும் அவங்களுக்காக கொடுங்க. ஞாயிறு அறிக்கைகள். இன்று பொதுக்காலத்தின் 16 ஞாயிறு. வருகிற 26 தேதி புனிதர்கள் சுவக்கின் அன்னாள் திருவிழா, மற்றும் வருகிற 29 தேதி புனிதர்கள் மார்த்தா, மரியா மற்றும் லாச திருவிழா. இந்த தினத்தில் நாம் தாத்தா பாட்டிகள் தினத்தோடு புனித சுவக்கின் அண்ணாமல் திருவிழாவை கொண்டாடினோம். இந்த நாளை சிறப்பித்த நமது மாதவரம் புனித அன்னாள் சபையை சார்ந்த அனைத்து அருட்சகோதரிகள் அவர்களுக்கு இந்த நாள் சிறப்பித்து திருப்பலை சிறப்பித்ததோடு மட்டுமல்லாமல் பாடல் பாடி இந்த பீடத்தையும் அலங்கரித்து சிறப்பாக செய்தார்கள். அனைவருக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். கடவுளி எழுப்பி தேங்க்யூ சிஸ்டர். மேலும் நாம் ஏற்கனவே அறிவித்தது போல நமது சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் மரியன்னை மாநாடு என்பது அடுத்த மாதம் நடக்க இருக்கின்றது. 12 தேதி முதல் 15 தேதி வரை. அதை ஒட்டி மறை வட்ட அளவில் மரியன்னை மாநாடு, மறை வட்ட அளவில் இந்த விக்காரியேட் அளவில் நம்ம பங்கில் அடுத்த வாரம் 30 தேதி ஒரு கூட்டம் நடக்க இருக்குது. ஏன்னா நம்ம மறை வட்டத்தில் தான் 11 பங்குகள் இருக்குது. 11 பங்குகள், ஒவ்வொரு பங்கில் இருந்தும் அந்தந்த பங்கை சார்ந்த பங்கு பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அவங்க செலக்ட் பண்ணுற ஒரு 30 பேர் ஒவ்வொரு பங்கில் இருந்தும் இங்கே வரப்போகிறாங்க. இங்கே நமது ஆலயத்தில் தான் நடக்க போகுது. அதனால் அந்த நாளில் நம்ம பங்கை சார்ந்த அனைத்து பங்கு பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து மரியாயின் சேனை உறுப்பினர்களும் அந்த கூட்டத்தில் தவறாது கலந்து கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த வாரம் ஞாயிறு 8:30 மணி திருப்பலி முடிந்த பிறகு அந்த கூட்டமானது துவங்கப்படும். ஒரு 9:45 அல்லது 10 மணிக்கு துவங்கப்பட்டு 1 மணி வரை அந்த கூட்டமானது நடைபெறும். அதில் அந்த விக்காரியட் லெவல் வட்டார அளவிலான மரியன்னை மாநாடு அந்த கூட்டத்தில் நமது பங்கை சார்ந்த அனைத்து பங்கு பேரவை உறுப்பினர்கள் மற்றும் மரியாயின் சேனையை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் மற்றொரு ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பு, அதாவது ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நமக்கு ஒரு பரிபூரண பலன், பாவ மன்னிப்பு அப்படின்றது ஒரு ஸ்பெஷலாக ஃப்ரான்சிஸ்கன் தந்தையர்களாக வழிநடத்தக்கூடிய ஆலயங்களில் 2 ஆகஸ்ட் கிடைக்கும். நம்மளுடைய பாவத்துக்கான ஒரு சிறப்பான மன்னிப்பு. ஏன்னா ரோமன் நகர் அசிசி நகரில் இருக்க போச்சுங்குலா அப்படின்ற ஆலயத்தினுடைய திருவிழா அன்னைக்கு. அதனால் நம்ம பங்கும் ஃப்ரான்சிஸ்கன் ஆலயம் அப்படின்றதுனால ஒரு அந்த சிறப்பான பரிபூரண பலன், பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுக்காக உங்களுக்காக ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்கிறோம். அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா 3 விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு திருத்தந்தை போப்பாண்டவர் திருத்தந்தை சொல்லியிருக்காங்க. என்ன 3 விஷயம் அப்படின்னா, நம்ம ஃப்ரான்சிஸ்கன் ஆலயத்தில் 1, திருத்தந்தையினுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கணும். 2, அந்த நாட்களில் ஒரு நல்ல பாவ சங்கீதனம் செய்யணும். 3, திருப்பலியில் முழுசான திருப்பலியில் பங்கேற்று நற்கரணை பெறணும். இந்த 3 விஷயங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பரிபூரண பலன். நீங்கள் மற்றவங்களுடைய பாவங்களுக்காகவும் இறந்து போனவர்களுடைய பாவங்களுக்காகவும் ஜெபிக்கலாம். அந்த பாவ மன்னிப்பு, தண்டனையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அந்த ஒரு மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம பங்கில் அந்த திருவிழாவை ஒற்றி 4 முதல் வெள்ளி அன்னைக்கு பாவ சங்கீதனம் நடக்கும், 5 நடக்கும். அதில் பங்கேற்று நீங்கள் திருத்தந்தை கருத்துக்களுக்காக ஜபித்து அந்த பாவ சங்கீதத்தில் பங்கேற்று 6 ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய திருப்பலியில் பங்கேற்றிங்கன்னா உங்களுக்கு அந்த பரிபூரண பலன் கிடைக்கும். சரியா? நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இதற்காக நமது 3 சபையினரும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்கிறார்கள். நீங்கள் விருப்பப்பட்டவங்க அவங்கள்ட்ட பெயர்களை பதிவு கூட செய்யலாம். அவங்க உங்களுக்காக ஏதாவது சிறப்பான ஏற்பாடுகள் அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு.
எம்கேபி நகரில் அமைந்துள்ள டான்பாஸ்கோ பள்ளியில் ஆசிரியர்களுக்கான பணியிடங்கள் காலியாக உள்ளது. தகவல்களுக்கு பங்கு அறிவிப்பலகை காணலாம். அன்பிய கூட்டங்கள் புனித தேவ சகாயம் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6 மணிக்கு பாஷ்யம் நகரில் அமைந்துள்ள திருமற்றம் திருமதி டானியல் விஜயா அவர்களது இல்லத்தில் நடைபெறுகின்றது. புனித பிலிப் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6 மணிக்கு கண்ணதாசன் தெருவில் அமைந்துள்ள பி காலனியில் அமைந்துள்ள திருமற்றம் திருமதி எனிட் அவர்களது இல்லத்தில் நடைபெறுகின்றது. புனித அன்னாள் அன்பிய கூட்டமானது வருகிற 29ஆம் தேதி மாலை 7 மணிக்கு பழனியப்பா நகர் 5வது தெருவில் அமைந்துள்ள திருமற்றம் திருமதி மேரி கிறிஸ்டினா அவர்களது இல்லத்தில் நடைபெறுகின்றது. சென்ற ஞாயிறன்று பெறப்பட்ட காணிக்கை ரூபாய் 55,112 ஆகும். மற்றும் புனித வின்சென்ட் பால் சபையினரால் பெறப்பட்ட காணிக்கை ரூபாய் 13,498 ஆகும். தாராள உள்ளத்தோடு இறைவனுக்கும் அவரது பணிக்கும் வழங்கிய உங்களை இறைவன் இறைவாய் ஆசீர்வதிப்பாராக. திருமண ஓலைகள். நமது பங்கு அலெக்ஸ் நகரில் வசிக்கும் புனித பிலிப் அன்பியத்தைச் சார்ந்த தந்தை ஐ வர்கீஸ், தாய் சுஜாதா இவருடைய மகன் வி சந்தோஷுக்கும், திருமுல்லைவாயில் நற்கருணைநாதர் பங்கைச் சார்ந்த தந்தை எஸ் ஜெயராஜ், தாயே ஜெய்சீலி இவருடைய மகள் மரிய ஜென்சிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது இல்லை இது இல்லை இது அடுத்த வாரம் வாசிக்க வேண்டியது, மாற்றி கொடுத்துருக்காங்க. சரி, இன்று நமக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்கள் தந்தை ஜஸ்டின் சுதாகர் அவர்கள். அவங்க தான் இன்றைக்கி நம்ம கருத்தரங்க நடத்த இருக்கிறாங்க. இந்த இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம காலையில் தமிழில் நடக்கக்கூடிய கருத்தரங்கு, மாலையில் ஆங்கிலத்திலையும். தந்தை கார்மலைட் சபையை சார்ந்தவர்கள் தாம்பரத்திலிருந்து வந்திருக்காங்க. தந்தை அவர்களை வரவேற்போம், நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஃபாதர் ஃபார் கமிங். இந்த கருத்தரங்குக்கு நான் பெயர்களை பதிவு செய்யணும் சொல்லியிருந்தேன், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது உங்கள்கிட்ட இருந்து. ஏற்கனவே 120 பேர் கிட்ட உங்களுடைய பெயர்களை பதிவு செஞ்சுருக்கீங்க. அத்தனை தாத்தா பாட்டி நம்ம பங்கில் எல்லோரும் வந்து பதிவு செஞ்சுருக்கீங்க. பெயர்களை பதிவு செய்த அனைவரும் நீங்கள் திருப்பலி முடிந்த பிறகு அருச்சகோதரிகள் உங்களுக்காக ஒரு சின்ன சிற்றுண்டி வெளியே கொடுப்பாங்க. நம்ம மாதவரம் அன்னாள் சபையை சார்ந்த அருச்சகோதரிகள் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு யாரெல்லாம் பெயர்களை பதிவு செய்துள்ளீர்களோ அனைவருமே ஐடிஐ வளாகத்தில் இருக்க அங்கே நம்ம ஐடிஐ ஹாலுக்கு அங்கே போயிருங்க. நம்ம 10:30 மணிக்கு கருத்தரங்க துவங்கிடுவோம். மேலும் நான் இன்றைக்கி ஏற்கனவே சொன்னது போல் நமது அன்னாள் அருச்சகோதரிகள் அவருடைய திருவிழாவை கொண்டாடுறோம். அதனால் அவங்க நம்ம பங்கில் இருந்து நிறைய பணிகள் செய்துட்ருக்காங்க. போன ஆங்கில திருப்பலியில் இங்கே இருக்க அன்னாள் சபை செயின்ட் ஆன்ஸ் ஆஃப் லூசன் இந்த ஆஸ்பத்திரி ஸ்கூல் அந்த அருச்சகோதரிகளுக்கு வாழ்த்தி அவங்களுக்காக ஜெபித்தோம். இந்த திருப்பலியில் நம்ம மாதவரத்தை சார்ந்த அன்னார் அருச்சகோதரிகளை வாழ்த்துவோம். சிஸ்டர்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், உங்களுக்காக நாங்கள் எல்லோரும் ஒரு விஷ் பண்ணி நாங்கள் வாழ்த்தலான் இருக்கோம். இங்கே இருக்க மாதவரத்தை சார்ந்த அன்னாள் அருச்சகோதரிகள் எல்லாருமே வாங்க. அவங்க சபை சார்பாக தலைமை அன்னை சார்பாக அருச்சகோதரி நித்யா அவர்களுக்கு தந்தை ஜாய் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவிப்பார்கள். எல்லாரும் வாங்க அருச்சகோதரி நித்யாவோட சேர்ந்து. வாங்க, எங்கெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரும் வாங்க. சிஸ்டர் போடு வாழ்த்துக்கள். சிஸ்டர் பங்கு மக்கள் எல்லாரும் சார்பாக உங்களுக்கு திருவிழா வாழ்த்துக்கள். எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஹாப்பி ஃபீஸ்ட் பாடிடலாமா? ஹாப்பி ஃபீஸ்ட் டே டு யூ, ஹாப்பி ஃபீஸ்ட் டே டு யூ, ஹாப்பி ஃபீஸ்ட் டே டியர் சிஸ்டர்ஸ், ஹாப்பி ஃபீஸ்ட் டே டு யூ. May the good God bless you. May Saint Anne bless us. May Saint Anne bless us on the day. Happy visit to you. இந்த அரியதொரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய பங்கு தந்தைக்கும் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும்
எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற எங்களுடைய பணி வாழ்வில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிற அனைத்து பங்கு இறை மக்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். குறிப்பாக வருகின்ற புதன்கிழமை 26 எமது வட்டக்கோவிலில் 7 மணிக்கு தமிழில் திருப்பலி திருவிழா திருப்பலியானது நடைபெறுகிறது. அனைவரும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு அன்னை அன்னாள் சுவக்கினியின் ஆசிரை பெற எம்முடைய தலைமை அருட்சகோதரி அருட்சகோதரி கிளாரா வசந்தி அவர்களின் பெயரால் உங்கள் அனைவரையும் அன்போடும் பணிவோடும் அழைக்கின்றோம். நன்றி. தேங்க்யூ சிஸ்டர்ஸ், தேங்க்யூ. நான் சொன்னது போல் திருப்பலி முடிந்த பிறகு சிற்றுண்டியை உண்டுவிட்டு பெயர் பதிவு செய்தவர்கள் 10:30 ஐடிஐ அந்த நம்ம ஹாலுக்கு வந்துடுங்க. நம்ம 10:30 நம்ம கருத்தரங்க துவங்கிடுவோம். இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று இறை ஆசீர் பெறுவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. Amen.
பாவத்தை